தங்கமயில் ஒரு வெற்றியின் சரித்திரம். முதல் பயணம். 1947-48 ஆண்டில் சுதந்திர இந்தியாவில் தென் தமிழகத்தின் தலைநகரா மதுரை மாநகரில் பாலு ஜுவல்லரி, இலக்கம் 14, சுவாமி சன்னதி என முகவரியில் தொடங்கப்பட்டது. இதன் நிறுவனர் என் பாலுச்சாமி செட்டியார் அவர்கள். அவரது சீரிய உழைப்பில் 30 ஆண்டுகள் கடந்த பின்பு 1978-79 ஆண்டில் திரு பாலுச்சாமி செட்டியார் அவர்கள் பாலு ஜுவல்லரி நிறுவனத்தை தனது வாரிசுகளான திரு பாலசுப்பு, திரு ரமேஷ், திரு குமார் ஆகியோரிடம் ஒப்படைத்தார். இரண்டாம் படி. மதுரையில் தங்க வணிகத்தின் தலைநகரம் தெற்காவணி மூலவீதி. அந்த வீதியில் அதே 1978-79 ஆண்டில் பாலு ஜுவல்லரி நிறுவனம் இடம்பெயர்ந்தது. 121 தெற்காவணி மூலவீதி என்ற முகவரியில் சுமார் 100 சதுர அடி பரப்பளவில் செயல்பட துவங்கியது. தந்தை தந்த நிர்வாக பொறுப்பினை வெகு சிரத்தையாக ஏற்றுக்கொண்டு அயராது உழைக்க தொடங்கினார்கள் அந்த 3 சகோதரர்கள். அடுத்த 5 ஆண்டுகளில் 1984 வருடம் பாலு சில்வர் நிறுவனம் துவங்கப்பட்டது. இலக்கம் 39 தெற்காவணி மூலவீதி என்ற முகவரியில் பாலு காம்ப்ளெக்ஸ் என்ற சொந்த கட்டிடத்தில் செயல்பட துவங்கியது. இந்த நேரத்தில் 3 சகோதரர்களும் நகைத்தொழிலின் எதிர்காலம் குறித்து தொலைநோக்கு பார்வையுடன் உழைக்க முடிவெடுத்தனர். மாறிவரும் மக்களின் ரசனை, நகைத்தொழிலின் நவீன மாற்றங்கள், எதிர்காலத்தில் தங்க வணிகத்தின் நிலை அனைத்தையும் அலசி ஆராய்ந்து தைரியமான முடிவுகளை எடுக்க தொடங்கினார்கள். அடுத்த 6 ஆண்டுகள் மக்களின் ரசனை, வியாபார அனுபவம், தொலைநோக்கு பார்வை இவற்றை நன்கு அறிந்து கொண்டு அவர்கள் எடுத்த முதல் முடிவு, பாலு ஜுவல்லரி என்ற தாய் நிறுவனத்திலிருந்து புதிய பெயரில் ஒரு தனி நிறுவனம் துவங்கும் நல்ல முடிவை எடுத்தார்கள். 3வது படி. 1991 வருடம் 3 சகோதரர்களும் ஒரு புதிய நிறுவனத்தை துவக்கினார்கள். இலக்கம் 6 ஜான்சிராணி காம்ப்ளெக்ஸ் என்ற முகவரியில் தெற்காவணி மூலவீதியின் நுழைவு வாயிலில் ஒரு தங்க விதை விதைக்கப்பட்டது. அதுதான் தங்கமயில் ஜுவல்லரி. 700 சதுர அடி பரப்பளவில் அந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல நவீன வசதிகளுடன் துவங்கப்பட்டது. அதற்கு 1 ஆண்டுக்கு முன்புதான் கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் எனும் சட்டம் நீக்கப்பட்டிருந்தது. தங்க புரட்சியும் தொடங்கியது. காலத்தின் தேவைக்கேற்றாற்போல மாறிவரும் மக்களின் ரசனையை அறிந்து கொண்டு புதிய புதிய டிசைன்களில் விதவிதமான நகைகளை விற்பனை செய்தது தங்கமயில். அதற்கு தரமான விளம்பரங்களும் புது புது வியாபார உத்திகளும் பயன்படுத்தப்பட்டன. மக்களும் தங்கமயிலை நாடி வந்து ஆதரவு தந்தார்கள். தங்கமயிலில் நகை வாங்குவது பெருமை என்ற பெயரும் பரவலாக பேசப்பட்டது. சர்வதேச நிறுவனங்கள் பிராண்டட் ஜுவல்லரியை அறிமுகப்படுத்திய போது அதை மதுரைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்த முதல் நிறுவனம் தங்கமயில்தான். அதேபோல 916 கேடிஎம் நகைகள் என்று முதன் முதலாக விற்பனை செய்ததும் தங்கமயில்தான். மக்களிடம் அசைக்க முடியாத நம்பிக்கையும் ராசியான நிறுவனம் என்ற புகழையும் கர்வத்துடன் நினைக்காமல் தங்க நகை வணிகத்தில் அடுத்து என்ன செய்யலாம் என்று 3 சகோதரர்களும் யோசித்தார்கள். 2000 ஆண்டு காட் ஒப்பந்தம் எனும் உலகமயமாக்கல் கொள்கை அமுல்படுத்தப்படும் என்பதை அறிந்து கொண்டு உலகமயமாக்கலால் பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய அளவில் கடைகளை திறக்கும் போது நாம் இதுவரை உழைத்த உழைப்பு வீண் போகக்கூடாது என்று அடுத்த முடிவெடுக்க தயாரானார்கள். தங்க நகை வணிகத்தின் தலைநகர் தெற்காவணி மூல வீதியை விட்டு வெளியேறும் மிக துணிச்சலான முடிவை எடுத்தார்கள். அந்த முடிவு ஒரு தங்க வரலாறு. 4வது படி. பாலு ஜுவல்லரி மற்றும் தங்கமயில் ஜுவல்லரி இந்த 2 நிறுவனங்களும் ஒரே நிறுவனமாகி தங்கமயில் ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெடாக மாறியது. 2001 ஜூன் மாதம் 1வது தேதி இலக்கம் 124 நேதாஜி ரோடு என்ற முகவரியில் 15,000 சதுர அடி பரப்பளவில் தென் தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான முதல் ஜுவல்லரியாக நவீன வசதிகளுடன் செயல்பட ஆரம்பித்தது. தங்க வரலாறும் ஆரம்பமானது. 700 சதுர அடி கடையிலேயே வித்தியாசமான விளம்பரங்களையும் ரசனை மிக்க நகைகளையும் விற்பனை செய்தவர்கள் 15,000 சதுர அடி கடையில் அதை பன்மடங்காக மெருகேற்றினார்கள்.
ஒன்னு ரெண்டு சொல்வதற்குள் ஓடி போகும் காலம். ஒன்னு ரெண்டு சொல்வதற்குள் ஓடி போகும் காலம். அன்று கண்ட இன்பம் மீண்டும் நெஞ்சில் மின்னி போகும். மின்னிடும் தங்க நகையே பாசத்தை சொல்லும் வழியே. அன்னையாய் கண்டேன் உனையே தங்கமயிலே. ஒன்று ரெண்டு சொல்வதற்குள் ஓடி போகும். நான் கேட்கிறேன், கடக்காரங்க கொடுத்ததுதான் தரோன்னு இருந்த காலத்துல உலக தரம்னு ஒண்ணு இருக்கு, 916னு ஒண்ணு இருக்குன்னு தங்கமயில் சொன்னதை மறக்க முடியுமா? இல்ல, முத முதல்ல மதுரையில BIS ஹால்மார்க்க அறிமுகப்படுத்தினது நம்ம தங்கமயில் தாங்கறத மறுக்க முடியுமா? நான் சவால் விடுகிறேன். தங்க மார்க்கெட் ரேட் ஒண்ணுதான், ஆனா சேதாரங்கோலி எவ்வளவு போட்டிருக்காங்க, ஆனா தங்கமயில எவ்வளவு கம்மி. என்ன திருப்பி கொடுக்க போறியா? வேண்டாம், இன்னும் லாஸ் தான் அதிகமாகும். நாளையில இருந்து நீயும் தங்க மயிலே வாங்க. இனி என்னைக்குமே தங்க மயில மட்டுமே வாங்க. பரந்த இடம், முழுமையான குளிரூட்டப்பட்ட வசதி, தங்கத்தின் தரமறிய கேரட் மீட்டர், வளையல் தோடு, நெக்லஸ், செயின், மோதிரம் இவைகளுக்கு தனித்தனி பிரிவுகள். சர்வதேச பிராண்டட் ஜுவல்லரி, வெள்ளிக்கு தனி பிரிவு, லிப்ட் வசதி என மக்கள் விரும்பும் சகல வசதிகளோடு தரமான வித்தியாசமான கலை உணர்வு மிக்க நகைகளையும் விற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள். மத்திய அரசால் 22 கேரட் தங்க நகைக்கு வழங்கப்படும் 916 ஹால்மார்க் முத்திரையை பற்றி மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வை கொண்டு வந்த முதல் நிறுவனம் தங்கமயில்தான். அதற்காக ஏராளமான விளம்பரங்களை எடுத்தார்கள். இன்று பாமர மக்களுக்கும் BIS ஹால்மார்க் பற்றி தெரிகிறதென்றால் அதற்கு காரணம் தங்கமயிலே. உச்சி முதல் பாதம் வரை உபயோகப்படுத்தும் ஏராளமான தங்க நகைகளையும் 916 ஹால்மார்க் முத்திரையுடன் விற்பனை செய்ய துவங்கினார்கள். அதற்காக அவர்கள் எடுத்த விளம்பர படங்களும் பிரபலமடைந்தன. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. தங்கம் வாங்கணும்னு நினைச்ச உடனே மதுரை தங்கமயில் ஜுவல்லரி நினைவுக்கு வரும். கூடவே BIS ஹால்மார்க் 916 இந்த வார்த்தைகளும் நினைவுக்கு வரதில்ல. இதுக்கெல்லாம் ஆக்சுவலா என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? தங்கத்தை பத்தி தங்க மயிலே கேட்கலாமா? தங்க மயில் ஜுவல்லரியின் அதிபர் திரு ரமேஷ் நமக்கு விளக்க சொல்வாரு. சொல்லுங்க ரமேஷ். இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய அனைத்து பொருள்களுடைய தரத்தையும் சரிபார்த்து தர சான்றிதழ் அளிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்பு தான் BIS. இப்போ அந்த ஹால்மார்க் கோல்டு அப்படின்றாங்களே, இது என்ன ஏதாவது புது வகையான கோல்டா? தரமான தங்கத்துக்கு BIS வந்து கொடுக்கக்கூடிய சிம்பிளுக்கு பேரு ஹால்மார்க். தங்கமயில் ஜுவல்லரி BIS அமைப்புல எப்ப மெம்பர் ஆச்சுங்க? மதுரையில ஃபர்ஸ்ட் நாங்க தான். ஓ கிரேட். அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தேதிக்கு அதிக அளவு தங்க நகைகளை ஹால்மார்க்கிங் பண்ணது நாங்க தான். அப்ப தங்கமயில் ஜுவல்லரி 100% ஹால்மார்க் நகை கடன் சொல்லுங்க. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. 2001 தங்கமயில் ஜுவல்லரி பிரைவேட் லிமிடெட் துவங்கப்பட்ட பின்பு மக்களிடம் தங்க நகை வாங்கும் ஆவலை தூண்டும் வகையில் முக்கியமான விசேஷ தினங்களை பிரபலப்படுத்த ஆரம்பித்தார்கள். அந்த வியாபார யுக்தியும் பெரிய அளவில் பிரபலமாகி வெற்றி பெற்றது. அதற்கு சில உதாரணங்கள் இதோ. அக்ஷய திருதியோட விசேஷம் என்னன்னு கேட்டா, அன்னைக்கு எந்த நாளோ நட்சத்திரமோ யோகமோ எதுவுமே பார்க்காம கல்யாணம் பண்றது, புது வீடு குடி போறது, தங்க ஆபரணங்கள் வாங்குறது. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. இந்த விசேஷ நாளை மதுரையில் ஒரு தங்க திருவிழாவாக மாற்றிய பெருமை தங்கமயிலையே சேரும். தீபாவளிக்கு புத்தாடை எடுக்க போவது போல கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து தங்க நகைகளை வாங்கி சென்றது. மதுரையில் பரபரப்பாக பேசப்பட்டது. மற்ற கடைகளுக்கும் நல்ல வியாபாரம் நடந்தது. அதன் பிறகு ஆடிப்பெருக்கு, தந்தேராஸ் போன்ற விசேஷ தினங்களையும் பிரபலப்படுத்திய முதல் நிறுவனம் தங்கமயிலே. வளையல் மேளா, செயின் மேளா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போன்ற புது புது வியாபார யுக்திகள் பிரபலமடைந்தன. 2006 ஆகஸ்ட் மாதம் 7 தங்கமயிலின் துணை நிறுவனம் கிர் கோல்ட் துவங்கப்பட்டது. இந்த நிறுவனம் மொத்த நகை வணிக நிறுவனமாகும். தற்போது இந்நிறுவனத்தின் மூலம் பாண்டிச்சேரி முதல் நாகர்கோவில் வரை நகைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிறுவனமும் வேகமான வளர்ச்சியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. 5 2007 நவம்பர் மாதம் 20 தங்கமயில் நிறுவனத்திற்கு மற்றொரு பொன்னாள். ஆம்,
இந்த நாளில்தான் தங்கமயில் பப்ளிக் லிமிடெட் எனப்படும் பொது நிறுவனமாக மாறியது. 30 ஆண்டுகள் 3 சகோதரர்களின் உழைப்பு பெரும் மரமாக வளர்ந்து செழித்திருக்கிறது. மூத்த சகோதரர் திரு பாலசுப்பு என்கிற பலராம கோவிந்ததாஸ், 2வது சகோதரர் திரு ரமேஷ், 3வது சகோதரர் திரு குமார் ஆகியோரின் அயராத உழைப்பில் இந்த வெற்றி சாத்தியமானது. இதோ அடுத்த தலைமுறையும் இந்த வணிகத்தில் அடியெடுத்து வைத்துவிட்டது. மூத்த சகோதரர் திரு பலராம கோவிந்ததாசின் 2 புதல்வர்கள் திரு ராஜேஷ், திரு பிரசன்னா ஆகியோரும் நிறுவனத்தின் பொறுப்பிற்கு வந்திருக்கிறார்கள். 6ஆம் படி, சாதனைகள் படைத்த தங்க மயில் தோகை விரித்தது. ஆம், 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி ராஜபாளையத்தில் தன் முதல் கிளையை துவக்கியது. அதுவும் இன்று வெற்றிகரமான நிறுவனமாக வியாபாரம் செய்து வருகிறது. விரைவில், அதாவது இன்னும் ஓராண்டிற்குள், காரைக்குடி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தேனி, திண்டுக்கல் ஆகிய நகரங்களில் தங்கமயிலின் கிளைகள் ஆரம்பமாக உள்ளன. அதற்கான வேலைகளும் வெகு வேகமாக நடந்து வருகின்றன. எதிர்காலத்தில் திருச்சி, திருநெல்வேலி, சேலம், கோவை, மயிலாடுதுறை, சென்னை மற்றும் பெருநகரங்களிலும் தங்கமயில் செயல்பட உள்ளது. இதுவரை நாங்கள் ஏறி வந்த படிகள் எங்களது வெற்றி படிகள். இனி இந்த வெற்றி பயணத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ள விரும்புகிறோம். வாருங்கள், ஒன்றுபட்டு உழைத்திடுவோம், சாதனைகள் படைத்திடுவோம். இந்த வெற்றி பயணம் இனிதாக தொடங்கட்டும். நன்றி, வணக்கம். தங்கம் வாங்க, தங்க மயிலுக்கு வாங்க. தங்கமயில் ஜுவல்லரி, மதுரை ராஜபாளையம்.